Hi guys, welcome to Moon Academy. So, in this video, we will talk about the top 50 history questions. So, this is the first time we have a PC exam. Top 50 questions are very important. Previous year questions are over 50-50 questions. Physics, photography, chemistry, biology. So, we already uploaded 4 videos. So, this is the top 50 history important questions. So, நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க யாரா இருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெகுலர் அப்டேட்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி PDF மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இதே வேணும்னா நம்ம சேனலோட Telegram குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க Telegram குரூப்க்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம் யூஸ் பண்ணிக்கங்க சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க மொஹஞ்சதாரோ என்பவர்களின் பொருள்னா இறந்தவர்களின் மேடு அல்லனா இடுகாடுகளின் மேடு அப்படி சொல்லிருப்பாங்க அடுத்து பாருங்க மனிதன் அறிந்த முதல் உலோகம் மனிதன் அறிந்த முதல் உலோகம்னா செம்பு சோ அடுத்த क्वेश्चन பாருங்க சிந்து சம்பவளி நாகரிகத்தின் காலம் எவ்வளவு அப்படி சொல்லி எந்த பேரி அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க கிமு 3250 ல இருந்து கிமு 2750 வரைக்கும் சோ அடுத்து பாருங்க சிந்து சமவெளி எழுத்துக்களும் மொழியும் தமிழே என கூறியவர் யார் சோ சிந்து சமவெளி எழுத்துக்களும் மொழியும் தமிழே என கூறியவர் யார் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இராசு பாதிரியார் ஃாதர் அடுத்து பாருங்க மொஹஞ்சதாரோ இப்ப எங்களுக்கு மொஹஞ்சதாரோ இப்ப வந்து பாகிஸ்தான்ல இருக்கு சோ அடுத்து பாருங்க இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் சோ இண்டிகா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா மெகஸ்தனிஸ் மெகஸ்தனிஸ் வந்து ஒரு கிரேக்க நாட்டில் ஒரு தூதுவரா இருந்திருப்பாரு இவர் யாருடைய பேரில் வந்திருப்பாருன்னா சந்திரகுப்த மௌரியர் ஸோ சந்திரகுப்தர் கிடையாது சந்திரகுப்த மௌரியர் மௌரியர் பேரில் தான் அவர் வந்திருப்பார் சரிங்களா ஸோ இந்த நேம் மட்டும் மாற்றிக்கோங்க ஏன்னா சந்திரகுப்த மௌரியர்னு ஒருத்தர் இருப்பார் சந்திரகுப்தர்னு தனியாக ஒருத்தர் இருப்பார் சரிங்களா ஸோ மெகஸ்தனிஸ் அப்போ யார் பேரில் வந்திருப்பாருனா சந்திரகுப்த மௌரியர் கிரேக்க இவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டின் தூதுவராக இருந்திருப்பார் ஸோ அடுத்து பாருங்க முகம்மது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபை சார்ந்த இந்து அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சகி மரபை சகி அல்ல சாகி மரபை சேர்ந்த இந்து அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயபாலர் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க பௌத்தர்கள் கொண்டாடும் பண்டிகை எதுனா புத்த பூர்ணிமா ஸோ மௌரியர்களோட தலைநகரம் எங்கு உள்ளது பாடாலிபுத்திரம் ஸோ பிரசன்ட் டேல அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாட்னா பீகாரோடைய தலைநகரம் இருக்குன்னு பாத்தீங்களா பாட்னா அதாவது அடுத்து பாருங்க கலிங்க போர் எப்போது நடைபெற்றது கலிங்க போர் எப்போது நடைபெற்றதுன்னா கிமு 261 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கலிங்க போரை பற்றி ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அது அடுத்து பாருங்க ஹர்ஷர் காலத்தில் வந்த சீன யாத்ரீகர் யார் ஸோ ஹர்ஷர் பேரில் யார் வந்திருப்பார் அப்படின்னா யுவான் சுவாங் அடுத்து பாருங்க இந்திய தேசிய சின்னம் பின்வரும் எந்த கட்டிடக்கலையில் இருந்து எடுக்கப்பட்டது கேட்டிருக்காங்க சாரநாத் தூண் கல்வெட்டு ஸோ அதில் இருந்தால் வந்து நம்ம இந்திய தேசிய சின்னம் ஸோ அந்த ஆரக்கால் சக்கரை இருக்கும் பார்த்தீங்களா அசோக சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அதான் ஸோ இந்திய தேசிய சின்னம் பின்வரும் எந்த இது கட்டிடக்கலையில் எடுக்கப்பட்டது சரி சரி சாரநாத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான்கு சிங்க முகம் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து சாரநாத் கல்வெட்டு ஸோ அடுத்து பாருங்கள் மகாகவி காளிதாஸ் எந்த அரசருடைய அவையில் கவிஞராக இருந்தார் ஸோ மகாகவி காளிதாஸ் யாருடைய அவையில் கவிஞராகனா விக்ரமாதித்தன் சரிங்களா அடுத்து பாருங்கள் பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா விஷ்ணு வர்சர்மா அவர் தான் பஞ்சதந்திர கதையில் எழுதியவர் தேவனாம்பிரியர் என்ற அடைமொழி கொண்டவர் யார்னா அசோகர் அடுத்து பாருங்கள் இந்திய மாக்கிய வழியன் அழைக்கப்பட்டவர் இந்திய மாக்கிய வழியன் அழைக்கப்பட்டவர்னா சாணக்கியர் ஸோ சாணக்கியன் கொடுக்கலாம் கௌடல்யர்னு கொடுக்கலாம் ஸோ இவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்ணு குப்தர் கூட இவருக்கு இன்னொரு பேர் சரிங்களா அடுத்து பாருங்க குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியர் வந்து ஸ்ரீகுப்தர் புகழ்பெற்ற சீன யாத்திரிகர் பாகியான் இந்தியாவிற்கு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா இது ரெகுலராக கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த முடிஞ்ச பிசி எக்ஸாம் கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க சாரி எஸ்ஏ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க ஸோ புகழ்பெற்ற சீன யாத்திரிகர் பாகியான் இந்தியாவிற்கு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார்னா இரண்டாம் சந்திரகுப்தரா அவருடைய பேரில் தான் வந்திருப்பார் அடுத்து பாருங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்னா முதலாம் ராஜராஜ சோழர் அடுத்து பாருங்க பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாமல்லபுரம் அங்கே தான் வந்து பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்த இடம் சில டைமில் வந்து அந்த அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அதெல்லாம் கூட கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாமல்லபுரத்தை பற்றி எப்பயுமே ஒரு ரெகுலராக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க யாருடைய பேரில் கட்டினாங்கன்னா பல்லவர்கள் பேரில் கட்டியிருப்பாங்க
ஸோ அடுத்து பாருங்க, சோழர்களின் சின்னம் எது? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், புலி. ஸோ குடவோலை தேர்தல் முறையில் யாருடைய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது? அதுவுமே சோழருடைய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது. இந்த குடவோலை முறைக்கான தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைத்த கல்வெட்டு எந்த பகுதியிலிருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்திரமேரூர். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேஸும் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று உத்திரமேரூர் கேட்கலாம், இல்லை குடவோலை தேர்தல் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது, ஏன்னா சோழர்கள் ஆட்சி காலத்தில் கொடுத்து குடவோலை முறையவே வந்து ஆன்சராக கேட்கலாம். ஸோ அது எப்படி வேணால் கேட்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கல்லணை எந்த மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னா கரிகால சோழர். சோழர்களின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வஞ்சி. சரி, உறையூர். சரிங்களா, உறையூர் சோழர்களின் தலைநகரம், சேரர்களின் தலைநகரம் தான் வந்து வஞ்சி. இந்தியாவில் முகலாயர் ஆட்சியில் பொற்காலம் என்று கருதப்படுவது எது? இந்தியாவில் முகலாயர் ஆட்சியில் பொற்காலம் என்று கருதப்படுவது ஷாஜஹான் காலம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, முதலாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1526 நடைபெற்றிருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான போர் முதலாம் பானிபட் போர். இல்லை, இந்த மூன்று பானிபட் போர்கள் அதிகமாக கேட்பாங்க, அதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முதலாம் பானிபட் போர் தான். யார் யாருக்கு நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபர் விசஸ் டெல்லி சுல்தானோட கடைசி அரசாக இருந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடைபெற்றிருக்கும். இதில் வந்து பாபர் வந்து ஜெயிச்சிருவார். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, அயனி அக்பரி என்ற நூலை எழுதியவர். அயனி அக்பரி, ஸோ அபுல் ஃபாஷல். ராஜா தோடர்மால் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா நிலச்சீர்திருத்தம். காரன் வாலிசு பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் எது அப்படின்னா கொல்கத்தா. இந்தியாவிற்கு கிபி 1498 ஆண்டு வந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வாஸ்கோடகாமா. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா கர்சன் பிரபு. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, வந்தவாசி வீரர்கள் அழைக்கப்பட்டவர் யார்னா சர் ராயர்கூட். முதல் கர்நாடக போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கைனா ஐலாஸ் அப்பேல். ஸோ இந்த முதல் கர்நாடக போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1746 டு 48 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இந்த மூன்று கர்நாடிக் போர்களையுமே வந்து ரொம்ப முக்கியமானதான். சரியா? அடுத்து பாருங்க, தல சுயாட்சியின் தந்தை இல்லைன்னா உள்ளாட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரிப்பன் பிரபு. இல்லைன்னா உள்ளாட்சியின் தந்தை. அடுத்து பாருங்க, பக்சார் போரில் இந்திய மன்னர்களை தோற்கடித்த ஆங்கில தளபதி யார்? ஸோ பக்சார் போரில் இந்திய மன்னர்களை தோற்கடித்த ஆங்கில தளபதியானா மேஜர் மன்றோ. சிந்து செம்மொழி நாகரிகம் செழித்திருந்த காலம் எதுனா செம்பு கற்காலம். கன்வா போர், பேட்டில் ஆஃப் கன்வா சொல்லுவாங்க, எப்போ நடைபெறுது கேட்டிருக்கோம், 1527 நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் யார் இருக்கிறதுனா வந்து பாபர். ஸோ பாபர் 1526 நம்ம ஆல்ரெடி பார்த்தா பானிபட் போர் நடந்திருக்கும், அது முடிஞ்சாருனே அடுத்த போர் நடக்கும். யாருக்கும்னா பாபருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராஜ்புட் அரசர்களுக்கும் தான் அந்த இந்த போர் நடக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பாபர் ஜெயிச்சிருவார். ஸோ அடுத்து பாருங்கள், சீனா மீது இருமுறை போர் தடுத்தவர் யார்? சீனா மீது இருமுறை போர் தடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிஷ்கர். அடுத்து பாருங்கள், இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஸோ அந்த கர்நாடகாவிலேருந்து ஏதாவது க்வெஸ்சன் ரெகுலராக எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வங்காள கவர்னர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கேட்பாங்க. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என்னென்னா வில்லியம் பெட்டிங். அடுத்து பாருங்கள், இல்பர்ட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது? ரிப்பன் பிரபு, அவருடைய பேரில் தான் வந்து இல்பர்ட் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ். அடுத்து பாருங்கள், ரோஹில்லா போர் நடந்த ஆண்டு அப்படின்னா 1774. அடுத்து பாருங்கள், சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1907. ஸோ அப்போ தான் வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து. அடுத்து பாருங்கள், ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1972. ஸோ ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா செர்சா சூ. சவுசா போர் நடந்த ஆண்டு எதுனா 1539. யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹுமாயூன், அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிய படை வீரர், ஆப்கானிய அரசர், அதாவது ஆப்கானிய வம்சத்தை சார்ந்த செர்சா சூ, அவருக்கு ஐடியா தான் நடக்கும். ஸோ இந்த போரில் வந்து குமாயின் ஜெயிச்சிருவார், சாரி செர்சா சூ ஜெயிச்சிருவார்.
ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஹுமாயூனுக்கு அப்புறம் வந்து அந்த முகலாய வம்சத்துலேயே வந்து அந்த செர்சா கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய இடைவெளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த போல் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நடந்தது சரிங்களா. அடுத்து பாருங்க, இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அக்பர் பிறந்த ஊர் அமர் கோட்டை, இல்லைன்னா அமர் கோட்டை இல்லைன்னா அமர் கோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷில் வந்து உமர் கோட் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரியா. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1542. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டன்ட் டாப் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப் 50 கொஸ்டின்ஸாக நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.